வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948 3 5. நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் வாகனங்களுக்கு இ பாஸ் பெற வேண்டும் என்ற நடைமுறை அமலுக்கு வந்ததை அடுத்து கூடலூரை அடுத்த தமிழக கேரள எல்லை சோதனை சாவடிகளில் இ பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகர். வணக்கம் ஞானசேகர், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. கோடை காலங்களில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி, தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவில் பிற மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இப்படி கோடை காலங்களில் அவர்களின் வருகை அதிகமாக இருப்பதை கவனத்தில் கொண்டு பயணிகளின் வருகையை முறைப்படுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் தங்களின் விவரங்களை பயணிக்கும் வாகனங்களின் எண்களையும் அவர்கள் வரும் நாள் தங்கும் கால அளவு தங்கும் இடம் ஆகிய விவரங்களையும் முன்கூட்டிய இணையத்தின் மூலமாக விண்ணப்பித்து இ பாஸ் பெற்று அந்த அடிப்படையில் வாகனங்களுக்கு சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு இருந்தது. ஊட்டியில் வருகின்ற 10ஆம் தேதி மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்குகிறது. இதைத் தொடர்ந்து இன்று 7ஆம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறைக்கு வந்துள்ளது. தமிழக, கர்நாடகா மற்றும் கேரளா மாநில எல்லைகள் இணையும் கூடலூர் பகுதியில் உள்ள நாடுகாணி, கக்கநல்லா, பாட்டவயல், சோலாடி உட்பட 7 சோதனை சாவடிகளில் இ பாஸ் பெற்று சுற்றுலா பயணிகள் வருகிறார்களா என கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வாகனங்களை அனுமதித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்களும் அவர்கள் பயணிக்கும் வாகனங்கள் இ பாஸ் பெற்று பயணிக்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948 3 5. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.